காவல்துறையும் வந்து குற்றவாளிகளுக்கு ஒருவேளை சார்பா இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இந்த விஷயம் கொண்டு வந்து சேர்க்குது. காவல்துறை வந்து நாங்க வந்து கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏத்தாப்புலதான் நாங்க போராட்டம் நடத்துறோம் சொன்னோம். அங்க அனுமதிச்சிருந்தா இனிமே இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா காவல்துறை வந்து எங்களை வந்து கைது செய்யற நோக்கத்தோடைய மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. போலீஸ் வந்து அவங்களுக்கு உடனே இருக்காங்க, நிர்வாகத்துக்கு உடனே இருந்து ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண மாதர்சங்க டைஃபி எஸ்எஃப்ஐ மாணவர்களை அநியாயமா வந்து அடிச்சு அடிச்சு வந்து இன்னைக்கு இழுத்துப்பட்டு உள்ள இது பண்ணிருக்காங்க. போலீஸ் எஸ்ஐ சொல்றாரு என் வீட்டு ரெண்டு பசங்க கூட இருக்காங்க, அங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றாருங்க. அப்படி சொல்றாங்க, கேவலமா இருக்கு, காசு வாங்கிட்டு இருக்கானுங்க, பச்சைய காசு வாங்கிட்டு இருக்கானுங்க நிர்வாகத்தை கிட்ட. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா காவல்துறை கைய உடைச்சு காலை உடைச்சு கட்டி போட்டு தூக்கிட்டு போறாங்க. இந்த போராட்டம் என்ன கோரிக்கை வச்சு நடத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கலாச்சேத்ராவில் நடைபெற்ற பாலியல் வன்முறை சம்பவத்தை கண்டித்து இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த குழு வந்து விசாரணை நடத்தலை, விசாரணை வந்து நடத்தணும் துரிதப்படுத்தணும் அப்படின்ட்டு. மாணவர்களுக்கு வந்து இப்போது 12ஆம் தேதியோட எக்ஸாம் வந்து அவங்களுக்கு முடிஞ்சிடுது, அதுக்குள்ளே விசாரணை நடத்தணும். அந்த எக்ஸாம் முடிஞ்சு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் விசாரணை என்பது ஸ்லோவாக போவோம். இப்போவே வந்து விசாரணை துவக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வருது, மிரட்டக்கூடாது. அதுக்கப்புறம் ஹரிபத்மன் வந்து பிணையில் வெளியில் வரக்கூடாது, பிணையில் வெளியில் வந்தால் மாணவர்கள் இன்னும் மிரட்டப்படுவாங்க அப்படின்றத வைத்து இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி காவல்துறை வந்து எங்களை கேட்டுருக்காங்க அப்படின்றது தான். அவங்க வந்து ஜெயந்தி கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அங்கேயே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஏற்கனவே நாங்கள் நடத்தணும், அங்கே பண்ணுறது சரியில்லை. இப்போ வந்து கலாச்சேத்ரா கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுறோம், அதை இங்கே பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றது காவல்துறை வந்து இன்றைக்கி எங்களை கைது பண்ணியிருக்காங்க. காவல்துறை காவல்துறை வந்து அதோட வேலை இன்றைக்கி வந்து செஞ்சுட்டு இருக்குது அப்படின்றது தான்.
காவல்துறையினர் போராடுற மக்களை வந்து கைது செய்யறது குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு சம்பவமா தான் நாங்க யோசிக்கிறோம். ஏன்னா நாலு பேர் அங்க ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு வந்தபோது எவ்வளோ தனிப்படையெல்லாம் வச்சு எவ்வளோ பேரை பிடிக்கக்கூடிய காவல்துறை ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரவங்களை எப்படி ஜாலியாக விட்டாங்க. அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் டைம் எடுத்து தானே இது பண்ணாங்க. அங்கே தெருமுனையிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே போராடுற மக்களை வந்து இப்படி தூக்குற காவல்துறையினால அவங்கள பிடிச்சிருக்க முடியாதா? காவல்துறையும் வந்து குற்றவாளிகளுக்கு ஒருவேளை சார்பாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இந்த விஷயம் கொண்டு வந்து சேர்க்குது. மாணவர்களுக்கு கூடுதலான பிரச்சனைகளோ இல்லை வந்து மிரட்டல்களோ வரக்கூடாது, மாணவர்கள் சேஃபாக இருக்கணும்ன்ற நிலைமையில தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். கலாச்சேத்திரா நிர்வாகத்தில் வந்து ஒரு பெண்கள் மீதான பாலியல் வன்முறை குற்றச்சாட்டு வந்து அந்த பெண்கள் போராட்டம் நடத்தி 10 நாட்களுக்கு மேலாகுது. கடந்த 30ஆம் தேதி அவங்க வந்து போராட்டம் நடத்துனாங்க. நிர்வாகமே வந்து ஒரு குழு அமைச்சது, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு வந்து விசாரணையை நடத்தலை. இன்னும் சொல்ல போனால் நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பெண்களை தனித்தனியாக கூப்பிட்டு மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிர்வாகம் என்ன நிர்வாகம், தன்னுடைய மாணவிகள் பாதிக்கப்படும் போது ஏற்கனவே நியாயம் கிடைக்கல, இப்போ மாநில மகளிர் ஆணையத்திட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் நிர்வாகம் மாணவிகளை மிரட்டுவதும் பேராசிரியர்களை மிரட்டுவதுமாக இருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த டைரக்டர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றத்திற்கு துணை போகின்ற வழக்கிலே அந்த டைரக்டர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த அமைப்புகளிடையே போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். காவல்துறை வந்து நாங்கள் வந்து கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏற்றாப்புல தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்னு சொன்னோம். அங்கே அனுமதிச்சிருந்தால் இனிமேல் இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் காவல்துறை வந்து எங்களை வந்து கைது செய்கிற நோக்கத்தோடைய மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஏற்படுறது கிடையாது. ஏன்னா நாங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் தான் நடத்த போகிறோம், நாங்கள் என்ன மறியலாக பண்ண போகிறோம். எனவே இவர்கள் எங்களுக்கு அனுமதி மறுத்தது ஏற்படுறது கிடையாது. காவல்துறையும் நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். காவல்துறை எங்களுடைய மாணவர்களை எங்களுடைய பெண்களை இழுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இதை வந்து எங்களுக்கு அனுமதி அங்கே கொடுத்தேன்னு இதை இவங்களும் நிர்வாகத்துக்கு வந்து சாதகமாக இருக்காங்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. கலாசாஸ்திராவில் 15 பெண்களுக்கு மேலே பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க, அதுக்காக கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்காக பர்மிஷன் தராமல் காவல்துறை வந்து எங்களை ஒரு இதாக அக்கிஸ்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அந்த கலாசாஸ்திர போலீஸ் வந்து அவங்களுக்கு உடனடியாக இருக்காங்க, நிர்வாகத்துக்கு உடனடியாக இருந்து ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண மாதர் சங்க டைஃபி எஸ்எஃப்ஐ மாணவர்களும் அநியாயமாக வந்து அடித்து வந்து இன்னைக்கு இழுத்துப்பட்டு உள்ளே இது பண்ணியிருக்காங்க. வெட்டி போடுங்க, நம்ம வீட்டு பொண்ணுங்களா இருந்தா என்ன இருக்கும்? ஆமா இழுத்துக்கு வராங்க, எங்களை அடிக்க அடிக்கிறாங்க. கலாட்சேத்திர காலேஜில் நடக்கிற தவறுகளை சுட்டு கேட்டதுக்காக கண்டிச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்காக எல்லாரையும் ஒழுக்கட்டாயமா கொண்டு போறாங்க. அவங்க செய்கிற தவறு எதுவும் வெளியே வர்றதில்ல. நம்ம கேட்குறவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணுறதும் துன்புறுத்ததுமாக இருக்காங்க. இது என்ன அரசாங்கம், என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுக்கு தீர்வு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லைம்மா, இப்போ வந்து போலீஸ் வந்து கல்லூரி நிர்வாகத்துக்கு வந்து பாதுகாப்பு, ஆமாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க கண்டிப்பாக. அவங்கள காப்பாற்றுறாங்கம்மா, ஸ்டூடெண்ட்ஸோ மற்ற மாணவிகளையோ மற்ற பெண்களை யாருக்கும் அவங்க பாதுகாப்பு இல்லை. கொடியை மடக்கி, ஆ அதுதான் காலேஜுக்கு பாதுகாப்பு தான் அவங்க கொடுக்குறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காலேஜ் நிர்வாகத்தை தூக்கி வைக்கிறாங்க. போராட்டம் பண்றதுக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா, ரோட்லயே நிக்க விட மாட்டேங்கானா போலீஸ்காரங்க. அந்த ரோட்ல நிக்க கூடாதா? போன் பேசக்கூடாதா? ஏன் போன் பேசுறீங்க ரோட்ல வச்சு? ஏன் நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க? உள்ள போங்க அப்படின்னு. அவன் காலேஜ் பக்கத்துல எங்களை விடலையே, நாங்கள் போய் காலேஜுக்குள்ளே எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் இந்த தெருவில் இருக்கீங்களா? அப்படி இல்லை, இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தீங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்கோம், மாதர் சங்கத்துலேருந்து வந்திருக்கோம். அதே எங்களை இங்கே நிற்க விட மாட்டேங்காங்க. எங்கள் தோழர் ஒருத்தர் ஃபோன் பேசினார், அவர் எங்கள் பக்கத்தில் வந்து அவரை இழுத்துட்டே போயிட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில் கலாச்சித்ரான்ற கல்லூரியில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக கேள்விப்பட்டவுடனே ஜனநாயக மாதர் சங்கம், டிஒய்எஃப்ஐ மாணவர் சங்கம் இணைஞ்சு ஒரு போராட்டத்துக்கு திட்டமிட்டு இருந்தோம்.
திட்டமிட்டதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காலைய கலாச்சித்திர ரோட்லேயே வந்து ஒரு போராட்டம் கூட பண்ண முடியாமல் ஒரு நிலைமையில் இன்றைக்கி இந்த நாடு வந்து பறிபோகுது. பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த கலாச்சித்திர காலேஜுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாகவும் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட இந்த போராட்டம் என்பது இல்லை. என்ன இது, யாருக்கோசம் நாங்கள் பண்ணுறோம்? பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பெண்கள் பாலியல் துன்புறுத்தல், ஒரு 100 பேருக்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. இதுக்காகான பெண்களுக்காகோசரம் சப்போர்ட் பண்ணால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை கையை உடைச்சி காலை உடைச்சி கட்டி போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இது என்ன நியாயம்? இந்த நியாயத்து எங்கே கிடைக்க போகுது? இதை வந்து கண்டித்து ஜனநாயக மாத சங்கமும் டிஒய்எஃப்ஐயும் போராட்டம் பண்ணியிருக்கோம். இந்த போராட்டத்துக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் கண்டிப்பாக நீடிக்கும். ஆமாம், மாணவிகளை கண்டிப்பாக மிரட்டுறாங்க சார், மிரட்டுறாங்க. யார் அதை கையில் எடுக்க போகிறாங்கன்றது பெண்களை மிரட்டுறாங்க. அந்த பள்ளி மாணவிகள் அப்படியே மீறியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரோட்டில் நிற்க விடக்கூடாதுன்றாங்க. இது என்ன ஜனநாயக நாடா இல்லை பேய் நாடா? இது இந்த மாதிரி போச்சுன்னா எப்படி இங்கே வந்து ஒருத்தர் பாதிக்கப்படுறேன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? இந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கணும் சார்.